வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தொழில். ஒரு சிலருக்கு தொழில் சரியாகவே அமையறதில்லை, வேலை சரியாகவே அமையறதில்லை. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு வேலை மாறுறது, வருஷா வருஷம் வேலை மாற்றம், வேலையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காமல் இருக்கிறது, கடின உழைப்பு, குறைந்த வருமானம், அதிக செலவு, உழைச்சாலும் வர்ற வருமானம் பத்தலை, கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை, கடன்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அதே போல் வந்து நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறது, தொழில் செஞ்சேன் சார் தொழிலில் வந்து நிறையா நஷ்டம், கடன் அப்படிங்கிறது, தொழிலை மாற்றி மாற்றி செய்கிறது, இப்போ என்ன சார் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்டாவே அப்போ அவர் அடிக்கடி தொழிலை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. கேள்வி தப்பு இல்லை, அங்கே பதிலுக்குரியவர் அவருடைய தலையெழுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்கடி தொழிலை மாற்றிக்கிட்டே இருக்கார், வேறு வேறு தொழில் செஞ்சுட்டே இருக்கார். ஒரு 5 வருஷம் ஹோட்டல் நடத்தினேன் சார், ஒரு 5 வருஷம் கவர் விற்றேன், ஒரு 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டீ கடை வச்சுருந்தேன், ஒரு 2-3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருட்களை வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஒரு 3 வருஷம் ரியல் எஸ்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு தொழில் பலமாக இருக்காது, ஆனால் மற்ற கிரகங்கள் பலமாக இருக்கும். அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வக்கீலாகவோ இல்லை டாக்டராகவோ இல்லை ஜோதிடர்களாகவோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவோ இருப்பாங்க பார்த்திங்கன்னா. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழில் பலம் இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, 10ஆம் இடமும் 7ஆம் இடமும் ஒரு ஜாதகத்தில் சுத்தமாக இருந்தாலோ, 10ஆம் இடத்தில் குரு பகவான் தனித்து அமர்ந்திருந்தாலோ, 10ஆம் இடத்தில் சந்திரன் தனியாக இருந்தாலோ, அதாவது லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் தனியாக இருந்தால், 10ஆம் இடமும் அவருடைய ஜென்மராசி, அந்த இடத்துல சந்திரன் தனியாக இருந்தாலோ அவங்களுக்கு தொழில் பலமாக இருக்காது. அதில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தசாமுக்கியந்திரங்கள் பலமாக இருந்து ஜாதகத்தில் அடிப்படை பலமாக இருக்கும் பொழுது, நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ஆலோசனை செல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலை செஞ்சிட்ருப்பாங்க, அது இப்படி ஓடிட்டே இருக்கும். ஸோ நிலையற்ற வருமானத்தை ஏற்படுத்துவது 10ஆம் இடம் தான். நிலையான வருமானமே இல்லை, மாற்றி மாற்றி வருமானங்கள், 1 மாதம் நல்லா இருக்கு, 1 மாதம் நல்லா இல்லை, 6 மாதம் நல்லா இருக்குது, 6 மாதம் நல்லா இல்லை, ஜானே என்ன முழம் சறுக்குது சார், இது போல் சொல்லக்கூடியவங்களுக்கு தொழில்ஸ்தானம் வந்து பலகீனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிட்டு. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, என்ன ஜாதகம், என்ன லக்னம், 10ஆம் இடம் என்ன, 10 குடைவன் யார், அவர் எங்கே இருக்கார், 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்காரா, 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்காரா, 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு அதற்குரிய பரிகாரங்களை, வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்கிறதுனாலையும், அதற்குரிய மந்திரங்களை தொடர்ந்து ஜபம் செய்கிறதுனாலையும், அதற்குரிய எந்திரங்களை தொடர்ந்து பயன்படுத்துறதுனாலையும் அவர்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த தொழிலில் வந்து ஒரு சிறப்பான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலை வந்து விருத்தி பண்ணிக்கலாம், தொழிலை வந்து வளர்ச்சி அடைய வைக்கலாம், சரியான ரத்தனங்களை அணிகிறதன் மூலமாகவும் தொழிலை வந்து வளர்ச்சி அடைய வைக்கலாம், தொழிலில் வந்து ஒரு பலத்தை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் 10ஆம் இடத்தை முதல்ல பார்க்கணும், அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்கணும். 10க்கு 10ஆம் இடம் அதை பார்க்குறோம். அதை பார்த்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்பொழுது சரியான ஒரு முடிவை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.